ஏதாவது வெச்சிருபாளான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லையே. என்னது இது? என்னவா இருக்கும்? என்ன இதெல்லாம்? நம்ம வீட்ல ஏது இதெல்லாம்? இது வசதியானவ வெச்சிருக்கிற திங்ஸ் ஆச்சே. ஏதுவா இருந்தா என்ன, வித்தற வேண்டியதா? டேய் பாத்து வர கூடாது. கண்ணை எங்கடா வச்சிட்டு வர? ஆ என்னடா இது? அக்கா ஒண்ணு இல்ல அக்கா, இது எப்படியாவது அக்கா கிட்டயே வித்தற வேண்டியதா. அக்கா இதுவா அக்கா? இது என்னன்னு தெரியலையா அக்கா? இது எப்படி என் கைக்கு வந்துச்சுன்னு யோசிக்கிறீங்களா அக்கா? இந்த பொருள் இருக்கே. அம்மா இரடி வரே, இங்க வா, தள்ளி வா. அக்காக்கு என்னாச்சு? அன்னைக்கே விஜயா கிட்ட சொல்லி இதெல்லாம் குப்பை தொட்டில போட சொன்னேனே, உன் கைக்கு எப்படி வந்துச்சு? விஜயா கிட்டயா? சொல்லு, உன் கைக்கு எப்படி வந்துச்சு? இது சுஜாதா கண்ணல பட்டுச்சுனா என் கதையே கெட்டு போய்டும்டா. இதுக்குள்ள ஏதோ கதை இருக்கும் போல இருக்கே. போட்டு பாப்போம். அக்கா கணேசா, இத வெச்சு தான் சுஜாதா கல்யாணத்தையே நிறுத்தினேன். விஜயா உங்கட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பாள்ல? ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஆனா ஆனா என்ன, சுஜாதா கார்த்திக் கல்யாணத்தை நிறுத்ததான் எல்லாமே பண்ண. அதுக்காக என்ன பண்றது? பெத்த பொண்ணுதான், அவளுக்கு கிளெப்டோமேனியான்னு எனக்கு வேற வழி தெரியலடா. உனக்கே தெரியும் அந்த அன்னபூர்ணியை பத்தி. அதான் இதையெல்லாம் திருடி சுஜாதாவுக்கு கிளெப்டோமேனியான்னு கார்த்திகை நம்ப வச்சு கல்யாணத்தை நிறுத்தின. ஆனா அந்த பொருள் எல்லாம் உடைச்சு குப்பையில போடுன்னு சொல்லியும் விஜயா செய்யாம அது இப்ப உன் கையில மாட்டிருக்கு. நல்ல வேளை சுஜாதா வெளியே வரல, வந்திருந்தா அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். அக்கா நீங்க உண்மையிலேயே பெரிய ஆளுக்கா, இத வச்சு ஒரு கல்யாணத்தையே நிறுத்தி இருக்கீங்களே. அக்கா நான் நினைச்சே பாக்கலக்கா, நீங்க இவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருப்பீங்கன்னு. நினைச்சே பாக்கலையா? என்னடா சொல்ற? அப்ப விஜயா? அக்கா விஜயா தான் எதையுமே சொல்லலையே. அப்ப நானா தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? ஆமாக்கா, நீங்களா தான் எல்லாத்தையுமே சொன்னீங்க. வீட்ல இருந்ததே வித்து குடிக்கலாம்னு நினைச்சேன், அத உங்ககிட்டயே வித்துறலாம் நினைச்சு ஒரு பில்டப் கொடுத்தா நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. ஐயோ கடவுளே, கொண்டாடா. ஏக்கா கேட்டா நானே கொடுக்க மாட்டேனா? இந்தா வெச்சுக்கங்க, ஒரு 500 ரூபாய் கொடுங்க. உனக்கு எதுக்கு நான் பணம் தரணும்? அதான் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்களே. சொன்னா பணம் தரணுமா? ஆமா, இல்லனா இத அப்படியே சுஜாதா கிட்டயோ இல்ல தேவராஜன் கிட்டயோ சொல்லிருவேன். என்னடா என்னைய பிளாக்மெயில் பண்றியா? அட என்னக்கா நீங்க, கேவலம் ஒரு 500 ரூபாய்க்கு போய் பிளாக்மெயில் அது இதுன்னு சொல்றீங்க. நாசமா போனவனே. கொண்டா வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேல்ல. அட என்னக்கா நீங்க, காசு குடுக்கறவங்க கடவுள் மாதிரி, மூச்சே விட மாட்டேன். கொண்டாக்கா. அக்கா வரேன்க்கா. எதுக்குக்கா நீங்க அவருக்கு காசு கொடுத்தீங்க? மூதேவி எல்லாம் ஒன்னால தாண்டி வந்தது. இங்க பாரு அக்கா, அன்னைக்கு என்ன சொன்னேன், எல்லாத்தையும் உடைச்சு குப்பை தொட்டில போட சொன்னேனா இல்லையா? அக்கா எல்லாத்தையும் போட்டேங்கா, இது புதுசா இருக்கே உபயோகப்படுமே. ஆமா நல்லா உபயோகப்படுச்சு உன் புருஷனுக்கு, அவனுக்கு எல்லாம் தெரியும் நினைச்சு நானே உளறிட்டேன். அத சொல்லி இப்ப என்ன மிரட்டி காசு வாங்கிட்டு போறான். நாசமா போனவன். ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த விஷயம் ஏதாவது வெளியே தெரிஞ்சிச்சு உன்னை கொண்டே போடுவேன். இந்தா இப்ப வச்சு கொண்டு போய் போடு. நல்ல வேலை தப்பிச்சோம். சுரேஷ், நான் பிரகாஷ் பார்க்க ஹாஸ்பிடல் போறேன், வரேன். இல்லப்பா, என் ஆபீஸ்ல வேலை இருக்கு. சரிப்பா. சரோஜா, பிரகாஷ் பார்க்க ஹாஸ்பிடல் போறேன், நீயும் வரையா? தாரணியும் வரா? இல்லங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்னத்த நீங்க, உங்களால தான் பிரகாஷ் மாமா உயிர் பொழைச்சிருக்காரு, நீங்க வரலனா எப்படி? ஐயோ மிரட்டறாளே. என்ன சரோஜா, போலாங்க, இத வெச்சிட்டு வந்தேன். போலாமா? சுரேஷ் வேற சௌமியா வீட்டுக்கு போலான்னு சொன்னான், இப்ப என்ன பண்றது? அக்கா என்னக்கா வரேன்னு சொல்லிட்டீங்க? வேற வழி? சரிக்கா நீங்க போயிட்டு வாங்க. ஆனா சுரேஷ் சௌமியா வீட்டுக்கு நல்ல விஷயம் சொல்றேன்னு சொல்லிச்சே, அது அண்ணனுக்கு தெரியுமா? தெரியாதே. அப்புறம் இது எப்படிக்கா மறுபடியும் அவருக்கு தெரியாமையா? ஆமாக்கா, அதுக்கு அதான அர்த்தம். யோசிக்காதீங்கக்கா, போங்க. சுரேஷ் தம்பி கிட்ட என்ன விஷயம் கேளுங்க, அப்புறம் தம்பி ஒன்னு சொல்லி நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கிட்டு எதுக்கு பிரச்சனை?
அதுவும் சரிதான். இந்த இத புடி. சுரேஷ் என்னமா இன்னைக்கு சௌமியா வீட்டுக்கு நல்லது சொல்றேன்னு சொன்னியே, அது உங்க அப்பாக்கு தெரியுமா? எதுக்குமா அவருக்கு தெரியணும்? இல்லப்பா, ஏற்கனவே இது விஷயமா பேசி சண்டை ஆயி சௌமியா கல்யாண விஷயம் பொறுத்த வரைக்கும் அப்பா கிட்ட எதுவும் கேட்கணும்னு அவசியம் இல்ல. என்னப்பா இப்படி சொல்ற? மா இதமா என் முடிவு. என்னக்கா என்னாச்சு? எல்லாம் ஏன் முடிவுன்னு ஒத்த வார்த்தையில முடிச்சிட்டான். இனிமே நான் யாருக்கும் கவலைப்பட வேண்டியதில்ல. என் பையனை துணிஞ்ச அப்புறம் இனிமே நான் யார கேட்கணும்? தரணி நீ அழிஞ்சடி. சத்யா, சத்யா, சாரி பிரகாஷ், நீங்க தூங்குறீங்கன்னு சொல்லி தூங்கிட்டேன். ஏதாவது குடிக்கிறீங்களா? சாரி பிரகாஷ், நைட்டெல்லாம் தூங்கல, அதான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். நான் உனக்கு புருஷனா வந்ததுல இருந்துதான் உனக்கு தூக்கமே போச்சு. சாரி சத்யா. பிரகாஷ் என்ன மன்னிச்சிரு. ஆகாதீங்க பிரகாஷ், பிளீஸ். உங்க உடம்புக்கு நல்லது இல்ல. ஆமா சத்யா, என் பாசத்தை காட்ட வேண்டிய நேரத்துல உன்னை வார்த்தையெல்லாம் சுட்டனே பிரகாஷ். பிரகாஷ் பிரகாஷ், பிளீஸ். டாக்டர் உங்களை எதுக்குமே உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஒண்ணும் இல்ல பிரகாஷ், எனக்கு நீங்க எது பண்ணாலும் பிரச்சனை இல்ல. நீங்க யாரு? என் உயிர் இல்லையா? அப்ப சொன்னாங்க சத்யா, அப்ப சரியா உணர முடியல, இப்ப முடியுது. அம்மா சொன்னாங்க சத்யா, சத்யா உனக்கு நல்ல மனைவியா, சகோதரியா, ஃப்ரெண்டா, எல்லாத்துக்கும் மேல உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிற அம்மாவா இருந்தா. ஆனா நீ அவளுக்கு ஒரு நல்ல மனுஷனா கூட இல்லையே. நாங்க இப்ப அது எனக்கு என்ன பிரகாஷ் இதெல்லாம்? Ha 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 ha!
उड़ी मनविया ना इंदु बुलकत तो मरपड़ी पात्र का माटा। उनकोड़ वारनो, उनकोड़ गिरकनो, उनका क्या पुरुष कटे? इंदु बुलकत ये सत्य वर्णन ग्रास से पटना सत्य। ये उम्मीद रही गिरते पुरुष वचर का। ना கிளம்பி பூ இந்த மோதிரம்லாம் வாங்கிட்டு வந்தேன் உன்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாம நான் பீச்ல நின்னு என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு சத்யா 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 அந்த நேரத்துல அந்த பாவை எல்லாம் என்னல தான ஆச்சு என்ன சத்யா நீ இல்ல பிரகாஷ் அவனுக்கு ஏ மேல தான் கோவம் பழி வாங்கணும் நினைச்சிருக்கான் நீங்க நடுவுல சண்டை போட்டதுனால அந்த வன்மத்தை மனசுல வச்சிட்டு இப்படி பண்ணிட்டான் என்னால தான் உங்களுக்கு இப்படி ஆச்சு என்ன சத்யா நீ என்ன எமோஷனல் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீ சத்யா கிட்டவா கிட்டவான்னு சொல்றல்ல
லவ் யூ சத்யா. இனி நீயோ நானோ நமக்குள்ள நடந்த எந்த பழைய சம்பவங்களையும் நினைச்சு பார்க்க வேண்டாம். இனி நமக்குள்ள நடக்கிற எதுவுமே நம்ம சந்தோஷத்தை அடிப்படையா வச்சுதான் ஆரம்பிக்கணும். I love you, Prakash. சொல்லிட்டா அது மட்டும் போதுமா? பிரகாஷ், இது ஹாஸ்பிடல். முத்தம் கொடுக்கறதுக்கு இடமா முக்கியம்? காதல் இருந்தா போதாதா? எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கப்பட்டா நீ ரொம்ப அழகா இருப்ப. அப்புறம் நான் ஒண்ணுக்கு நூறு முத்தம் கேட்பேன். கெஞ்ச வைக்காத சத்யா. பிரகாஷ், நீ தானே சொன்ன இப்ப நான் இயங்க கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு? ब्रश பண்ணல பரவாயில்லையா? நானும் பல் தேய்க்கல. பிரகாஷ், உனக்கு ஆபரேஷனுக்காக பணத்துக்கு நாங்க அலையாத இடமே இல்ல. அண்ணா சத்யாவோட அத்தை தான் வந்து பணத்தை கட்டுனாங்க. மாமா எப்படி இருக்கீங்க? தம்பி உடம்புக்கு எப்படி பாருக்கு? சின்ன மனுஷருங்க சார். தம்பி சரோஜாவுக்கு ஏம் பணத்துல பொழைச்சிட்டியடா நீ. தேங்க்ஸ் மா. இருக்கட்டும் தம்பி, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லங்க. நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஐயோ மாமா, அத்தை இத கடுமன்னு சொன்னாங்க, அதுக்கு நீங்க தேங்க்ஸ்லாம் சொல்றீங்க? இல்ல தாரணி, என்னால உங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் பிரச்சனை வந்திருக்க. ஆனா நீங்க பழைய பகை எதுவும் மனசுல வச்சுக்காம இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? ஒரு தப்பான இடத்துல இருந்து என் மானத்தை காப்பாத்தி என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். சொல்லு சுரேஷ். என்னது, சௌமியா வீட்டுக்கு நான் முதல்ல போயிடவா? சரிப்பா. அடியே தாரணி, காரியத்தை சாதிக்க பார்த்தல்ல, இன்னியோட உன் கல்யாண வாழ்க்கைக்கு சங்கடி. நீங்க நிச்சயம் பொழைப்பீங்கன்னு தெரியும். சத்யாவோட வேண்டுதலுக்கு கிடைச்ச பலன். போலாமாங்க? என்ன அவசரம்? இல்ல வீட்டுல வேலை இருக்குங்க. பாத்தீங்களா மாமா, நீங்க இவ்வளவு புகழ்ந்தீங்க, இவங்களுக்கு அது கூட பிடிக்கல. சரிங்க, நான் கிளம்புறேன். நான் விட்டுட்டு போறேன். இல்லங்க, நீங்க ஆபீஸ் போங்க, நான் மார்க்கெட் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன். வரேங்க. பிரகாஷ் வரேன்ப்பா, உடம்ப பாத்துக்கோ. சரி அத்த, இருங்க நான் வரேன். எதுக்கு சத்யா, நீ இங்கே இரு, நான் போய்க்கிறேன். இருக்கட்டும் அத்த, வாங்க நானும் வரேங்க்கா. சின்ன தொகையும் கிடையாது, திடீர்னு 15 லட்சம் தூக்கி கொடுத்துருக்காங்க. எப்படி இப்படி மாறினாங்க? மாறிதானே ஆகணும். என்ன சொல்ற அத்தை, நம்ம உறவு வேணும்னு நினைக்கிறாங்களா? உன்னை முழுச மருமகளை ஏத்துக்கிட்டாங்களா? புரியலடி, அத்தை மாறிட்டாங்களா? அத்தை என்னைக்குதான் மாறி இருக்கு, அது எப்பவும் போலதான். என்ன சொல்ற? ஆமாக்கா, அந்த பணம் ஒன்னு மாமாவுக்காக வாங்கல. தாரணி? ஆமாக்கா, அத்தை கிட்ட அண்ணாச்சி பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் தான் பணம் கிடைக்க இத்தனையும் பண்ணேன்.
என்ன தாரணி நீ இப்படி பண்ணிருக்க? அக்கா, என் மனசுல இருந்ததெல்லாம் ஒண்ணுதான், மாமா பொழைக்கணும், அது மட்டும்தான். இல்லடி, அத்தை இதை வச்சு உன்ன எதாவது பண்ணிட்டா? நீ அதை பத்தெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதக்கா, அத்தை குடுமி என் கையில இருக்கு. அதுக்கு இல்லடி, நீ இவ்வளவு தூரத்துக்கு பண்ணிருக்க. அக்கா, எனக்கு ஒண்ணுனா நீ இருக்க, உனக்கு ஒண்ணுனா நான் இருக்கேன், அஞ்சலிக்கு ஒண்ணுனா நாம ரெண்டு பேரும் தானே இருக்கோம். இன்னும் சொல்ல போனா இந்த வாழ்க்கை நீ போட்ட பிச்சைக்கா. அப்பா நம்மள அனாதையை விட்டுட்டு போனப்ப நீ தானக்கா எங்க எல்லாரையும் பாத்துக்கிட்ட. அதுவும் இல்லாம இது மாமாவோட உயிர்க்கா, எனக்கு வேற எதுவும் தோணல. Thank you.